ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு 3 ஸ்பூன் உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் ஆப்பிள் போட்டுக்கலாம். ஆப்பிளை வந்து நல்லா வந்து அதில் இது பண்ணி வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே வந்து கொய்யாப்பழம் வச்சு அதையும் உள்ளே போட்டு அதை 1 மணி நேரம் வந்து ஊற வச்சிருவோம். 1 மணி நேரம் கழித்து அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணி அதை ஒரு பக்கெட்டில் வந்து வச்சிடணும். இப்படிலாம் பண்ணும்போது ஜெர்ம்ஸ் வந்து அதுலேருந்து போயிடும். அடுத்து நம்ம கோவாவையும் எடுத்து இன்னொரு பேஸ்கெட்டில் வச்சிடலாம். இப்போ அதில் வந்து கிரேப்ஸை முதல் நம்ம போட்டுடணும். போட்டுட்டு அதை நம்ம வெறும் வாஷ் மட்டும் பண்ணி எடுத்தால் போதும். இது வந்து ஊற வைக்கணும்னு தேவையில்லை. கிரேப்ஸை பொறுத்தவரையும் அதை லைட்டாக வாஷ் பண்ணி மட்டும் எடுக்க போகிறோம். இப்போ அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்கெட்டில் வந்து எடுத்துடலாம். நம்ம கிரேப்ஸை பொறுத்தவரையும் ஏதாவது அழுகல் இருந்தால் அதை வந்து உடனே எடுத்து தனியாக வச்சு அதை ஃபஸ்ட்டு காலி பண்ணிடணும். அழுகிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா. அப்புறம் ஆரஞ்சு எடுத்து அதை நல்லா வந்து அது கழுவி எடுத்தால் மட்டும் போதும். இதையும் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம தக்காளியை போட போகிறோம். தக்காளியை பொறுத்தவரையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் அது வந்து தண்ணியில் வந்து ஊறணும். ஊறினா அதில் இருக்க ஜெர்ம்ஸ்லாம் வந்து பேர்ன் ஆகிடும். இதுலேருந்து எடுத்துருவோம். இப்போ இது எல்லா இதுவுமே ஃப்ரூட்ஸுமே வெயில் ஒரு 1 மணி நேரம் இருக்கணும். வெயில் பட்டால் கண்டிப்பாக வந்து ஜெர்ம்ஸ் போயிடும். இப்போ நம்ம வெயிலேருந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம அழுகல் இருக்க பழம்னா ஃபஸ்ட்டே காலி பண்ணிடணும். கிரேப்ஸை பொறுத்தவரையும் அதை ஒரு டப்பாவில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். மற்றது